வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் விஏஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th, அதுவே வந்து போதுமானது. மினிமம் வந்து இவங்க கேட்டிருக்கிறதே வந்து 8th 10th வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். ஸ்டார்டிங்கே வந்து 19,500 ப்ளஸ் உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 22,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 15/12/2023 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய நேம், விண்ணப்பதாரர் உங்களுடைய பெயர், அதே மாதிரி உங்களுடைய ஜென்டர் என்ன, நீங்கள் வந்து எந்த ஊராட்சி ஒன்றையும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பின்கோடோடு வந்து கரெக்டாக எழுதணும். அடுத்தது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ஆமாம் இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், ரிஜிஸ்டர் பண்ண நாள், அடுத்தது ரினியூல் பண்ணக்கூடிய டேட்டு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதர தகுதிகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது டிசி ஜெராக்ஸ் கம்பல்சரி, உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். இதில் டிரைவிங் லைசன்ஸு இது ஏதாவது இருந்துச்சுனாலும் இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 11/12 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆணையர், ஊராட்சி ஒன்றியம், குடராச்சேரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈப்பு ஓட்டுநர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதில் இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பெண்கள், ஆதரவற்ற விதவை, இது மாதிரி இருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதும், உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிரைவர் கேட்டகரிக்கு மட்டும். இதே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட தெரிஞ்சால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இது தான் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 17,700 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி மார்க் ஷீட்டு, டிசி எல்லாத்துலேயுமே வந்து சுயசான்றப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி தான் வந்து அனுப்பணும். அதுவும் வந்து 11/12 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ நீங்கள் போயிட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம், அதாவது பார்த்திங்கன்னா குடராச்சேரி அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.